தனிமனித உரிமையை பறிக்கும் விதமான மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காமராஜ் ஆதித்தனார் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இறைச்சிக்காக மாடு ஒட்டகங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று மத்திய அரசு தடை விதித்துள்ளதை கண்டித்து நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக மாடுகள் விற்பனைக்கு தடை விதித்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளின் வளர்ச்சிக்காக நாட்டு மக்களின் உணவு உரிமையை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் மோடி அவர்களின் சிறுபான்மையினர் விரோத போக்கை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காமராஜ் ஆதித்தனார் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய காமராஜ் ஆதித்தனார் கழகத்தைச் சேர்ந்த சிலம்பு சுரேஷ், தனிமனித உரிமையில் தலையிடக்கூடாது என்றும் மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். எங்களுடைய கோரிக்கை, இந்த மாடு விற்பனை தடை சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். தனி மனித உரிமையில் எந்த சூழ்நிலையிலும் ஜனநாயக நாட்டில் அவர்கள் தலையிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சரி, தனி மனித உரிமை, இது எங்களின் உரிமை, இதற்காக நாங்கள் என்றென்னும் குரல் கொடுப்போம். இதை கண்டித்து இன்றைய நம்ம ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறோம். இது போராட்டமாக தீவிரமடையும் என்பதையும் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.